அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் நிகழ்வை ஒட்டி நாங்கள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 700 சிறைவாசிகளை விடுதலை செய்கிறோம் என்று அறிவித்த உடனேயே இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சி உருவாகியது. தாங்கள் பிரிந்திருக்கக்கூடிய தந்தையை, தமையனை, அப்பாவை நாம் திரும்ப பெற்றுவிடப் போகிறோம், நம்முடைய குருதி உறவுகள், சொந்தங்கள் விடுதலையாகிவிடப் போகிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆசிக் என்கிற ஒரு சிறைவாசியினுடைய தாய் அப்படித்தான் எண்ணினாள். அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். தன்னுடைய மகனை வரவேற்பதற்காக அவள் தனக்குத்தானே தயாராகிக் கொண்டிருந்தாள். அப்பதான் ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க, 488. அந்த அரசாணை 17 கட்டுப்பாடுகளை விதித்தது. அதுல முதல் கட்டுப்பாடு மதம், இரண்டாவது கட்டுப்பாடு ஜாதி. சாதிய ரீதியாக, மத ரீதியாக வழக்கு தொடுக்கப்பட்டு சிறையிலே இருப்பவர்களை நாங்கள் விடுதலை செய்ய முடியாது என்கிற செய்தியை அறிந்ததும் அந்த தாய் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல், என் மகன் விடுதலை அடையப்பட மாட்டானா என்று அவள் இறந்து போய்விட்டாள். பேசும்போது நம்ம அண்ணன் நாசர் அவர்கள் பேசினாங்க, ரொம்ப உணர்ச்சி பெரும்பா இருந்தது, அழுகையை கட்டுப்படுத்த முடியல. அண்ணன் சொந்தமன் சீமானவர்கள் பக்கத்தில் இருந்ததுனால வாய் விட்டு கூட அழ முடியல. ஆனா அழனும் போல பயங்கரமான ஒரு உணர்வு உள்ளிருந்து பீரட்டு எழுந்தது. அவன் கொள்ளை அடிச்சிட்டு போல 1997 நவம்பர் 29 இருந்து டிசம்பர் 1 வரைக்கும் கோவையில 19 இஸ்லாமியன் கொல்லப்பட்டான். அப்படி கொல்லப்பட்ட கொன்னவன் யாரா? கொன்னவன் எவனாவது சிறையில் இருந்துட்டானா? நான் கேட்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து, இந்தியாவினுடைய நீதிமன்றத்தை பார்த்து, ஆட்சி பரிமாறம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அயோக்கியர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அந்த 19 பேரை கொன்னார் யாரா? அத்தனை பேரையும் விடுதலை பண்ணிட்டீங்க, எல்லாரும் இடப்படாதீங்க, யாரா கொன்னது? நான் கேட்கிறேன், சொல்றான். இந்த 25 வருஷமா சிறையில் இருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய அப்பா பாஷா அவர்கள் இன்னைக்கும் விசாரணை கைதிதான். இன்னைக்கும் வந்து அவர் குற்றம் செய்தவர் என்று நிரூபிக்கப்படவில்லை. இன்னைக்கு உடல் நடுக்க நோய், உடல் நடுக்க நோயில சிறைக்குள் கிடக்கிறாரு. அன்பான உறவுகளை, காவல்துறை இவர்கள் அந்த 19 இஸ்லாமியர்களை கொல்லப்பட்டதற்கு எதிராக இவர்கள் கொண்டு வைத்தார்கள், இவர்கள் போராடினார்கள், இவர்கள் கொலை செய்தார்கள் என்று சந்தேகப்பட்டு பிடிக்கிற எல்லாரையும் விசாரணை கைதினா அவன் தான் குற்றவாளன் மாற்றி உள்ளதை போட்டான். இந்தியாவினுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் எப்படியெல்லாம் தீர்மானிக்கப்படுது? என் அண்ணன் பேரறிவாளன் சொல்றாங்க, ரவோத்தமன் சொல்றாரு, விசாரணையில் பிழை நடந்து விட்டது, பேரறிவாளன் குற்றவாளி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுபோலதான் இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல இல்ல இஸ்லாமிய சிறைவாசிகள் எல்லாம், 20 ஆண்டுகளுக்கு மேல, 25 ஆண்டுகளா
இன்றைக்கு சிறைக்குள்ளே கிடக்குறாங்க. என் அன்பான உறவுகளே, பக்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது சென்று விட்டு வந்த அந்த பஞ்சாப் மாநிலத்தில் பியான் சிங் அப்படின்னு ஒருத்த முதலமைச்சராக இருந்தான். அப்படி அவன் முதலமைச்சராக இருக்கின்ற போது பல்வந்த் சிங் என்கின்ற காலிஸ்தானினுடைய அமைப்பினுடைய தலைவர் சட்டமன்றம் அதாவது தலைமை செயலகத்திலேயே வைத்து கொலை செய்தான். எத்தனை பேர? 11 பேர அவன் கொலை செய்தான். யார? மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பல்வந்த் சிங் உட்பட 8 பேரை குற்றவாளிகள் கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு சிறைக்குள்ளே இருக்கின்ற போது அந்த பஞ்சாப் மாநில அரசு, பஞ்சாபில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இது எல்லாம் சேர்ந்து குற்றவியல் நடவடிக்கை சிஆர்பிசி 435 படி மத்திய அரசு இந்த மாநில அரசினுடைய கோரிக்கையை ஏற்று இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பஞ்சாப் அரசும் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இதே நரேந்திர மோடி கிட்ட 2019 கோரிக்கை வச்சான். சிஆர்பிசி 435 பயன்படுத்தி ரிலீஸ் பண்றாங்க. யார? மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நேருக்கு நேர கொலை செய்தவனை. ஆம், நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு குற்றத்தை ஏற்றுக்கொண்டவன விடுதலை செய்யும் சொல்றான். யாரு? மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்றான். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் சொல்றான். அதே 2019 இதே நரேந்திர மோடி தன்னுடைய வாயால 8 பேரை விசாரணையின்றி 8 பேரை விடுதலை செய்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட பல்வந்த் சிங்குக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றினார். என அன்பான உறவுகளை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த மாநில அரசுகள் நினைத்தால் எல்லாம் கேட்கிறான். சீமான் வந்தா என்ன பண்ணிடுவாரு? சீமான் வந்தா என்ன செஞ்சிடுவாரு? அதை செஞ்சிருவாரா? இதை செஞ்சிருவாரா? பஞ்சாப்ல என்ன செஞ்சாலும் அதை செய்வான்டா எங்க அண்ணன், அதை செய்வான். சிஆர்பிசி 435 பயன்படுத்தி இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்றைக்கு 25 ஆண்டுகளாக சிறையிலே வாடுகிறார்கள். அவர்கள் குற்றமற்றவர்கள். அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய நீதிமன்றங்கள் கொடுத்த தண்டனையை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். எங்க அம்மா சொல்றாங்க, அற்புதமா சொல்றாங்க, தம்பி சிறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தண்டனை. அவன் சிறையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தண்டனை எனக்கும் வீட்டு சிறையை வச்சுட்டாங்களா தம்பி? என்னையும் வீட்டு சிறையில வச்சுட்டாங்களா? உங்க அண்ணன் போய் சொல்லுடா, சீமானன் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்படுத்தி எனக்கு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? சென்ற அரசு சென்ற முறை இதே அண்ணன் பேரறிவாளனுக்கு விடுப்பு கொடுத்த போது எந்த கட்டுப்பாடையும் இருக்கல. அவர் சிறைக்குள்ளதான் தனியா கிடந்து செத்தாரு. வெளியில வந்து தனக்கு விருப்பமான நண்பர்களை, தோழர்களை, ஒருமித்த கருத்தாளர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்பி சந்தித்தார், மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு திமுக அரசு என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? பேரறிவாளன் அவருடைய ரத்த சொந்தம், அக்கா தங்கச்சி அந்த அம்மா இவங்களை தவிர வேற யாரையும் சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் எங்க அம்மா சொல்றா, அண்ணன் உள்ளேயே இருந்திருக்கலாம்டா, வெளியில கொண்டு வந்து என்னையும் சேர்த்து சிறைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. மதுரையில் இருந்து எனது அண்ணன் ரவிச்சந்திரன் இன்றைக்கு பிணையில இருக்கின்றார். ரவிச்சந்திரன் மனம் உருகி கதறி அழுகின்றார். என்னது? நான் வீட்டில் இருக்கிறதா? சிறையில இருக்கிறதும் ஒண்ணுதான் தம்பி. என்ன வீட்டில் கொண்டாந்து தனிமை சிறையில வச்சுட்டான் அப்படிங்கிறா. நான் கேட்கிறேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இணக்கம் என்பது உங்களுக்கு கிடையாதா? அறிவு என்பது சிறிதும் இல்லையா உங்களுக்கு? சிறைக்குள்ள கிடைக்கிறவனை கொண்டாந்து வீட்டுல தனியா போட்டா ரெண்டும் ஒண்ணுதானடா? அதுல யோசிக்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். அதனால என் அன்பான இஸ்லாமிய உறவுகளை நாங்க திரும்ப 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 கேட்டோம். எங்க அண்ணன் மூத்தவர் பேசும்போது, உமாயம் பேசும்போது சொன்னாங்க, எங்க அண்ணன் வயிற்று அந்த தொண்டையில புண்ணோடு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு நாளும் தூங்காமல் ஒவ்வொரு சாயந்தரத்தில் தமிழ்நாடு முழுதும் முழங்கினான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக. எங்க அண்ணன் சட்டமன்ற சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தாங்கி நிற்கின்றான் இன்னைக்கு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? வாக்களிங்கன்னு நாங்க கேட்ட போது
நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துருவான்னு திமுக காரன் சொன்னதை கேட்டு நீங்க ஓட்டு போட்டு உங்களை கொண்டாந்து பின் அடிவீதியில நிறுத்திட்டானே என் அன்பான உறவுகளை பிஜேபி காரனும் கொண்டாந்து குடியுரிமை திருத்த சட்டம் உங்களை அடிவீதியில நிறுத்துறான். இந்த திமுக காரணம் கொண்டு வந்து சிறைவாசிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என்று நடுவிலே நிறுத்தி இருக்கின்றான். ஆசிக்கினுடைய தாயார் இறந்த பிறகு அவருடைய குடும்பத்தார் இந்த திமுக அரசிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறது. அரசே, இது எங்களால் உயிர் வாழ முடியாது, எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு கேட்க அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை கொண்டு வந்து வீதியில நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த திமுக. இந்த திமுக அவனுடைய இந்த செயல்பாட்டில் வரலாற்றில் திமுக இஸ்லாமியர்களுக்கு தொடர்ச்சியா துரோகம் செஞ்சிருக்கு. அதை பேசுவதற்கு நேரம் இல்லை என்பதால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.